7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியில் சிறுத்தை ஒன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதனை அடுத்து வனத்துறையினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அருணாச்சலபுரம் மலைப்பகுதி மற்றும் சாலைகளில் மூன்று சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஊருக்குள் வரும் சிறுத்தைகள் ஆடு கன்றுக்குட்டிகளை கடித்து கொன்று விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்டு விலகாடு வருது. அது கூட டியூஷன் போயிட்டு வரது கூட பயமாக இருக்குது. நைட்டில் அனுப்புறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது சார். இதுக்கெல்லாம் புளி எப்போ வருது எப்போ வருதுன்னு பயந்து பயந்துட்டே எல்லாருமே இருக்கும். நாங்கள் மொத்தமே இல்லை ஒரு 10 வரோம். தண்ணி வசதி கிடையாது, லைட்டு வசதி கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. ரொம்ப பயந்து பயந்து உயிருக்கு பயப்படுது போய் தான் இருக்குது. எத்தனை நாளாக வருது? இப்போ ஒரு மாதம் வந்துட்டு இருக்கு சார். ஒரு மாதமாக உயிருக்கு பயந்து போய் தான் வந்துட்டு. இதனிடையே ஊரை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுத்தையை ஊருக்குள் வராமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக வெடிகளை வெடிக்கச் செய்தும் தீப்பந்தத்தை காட்டியும் சிறுத்தைகளிடமிருந்து ஊரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்கத்து வீட்டில் ஆட்டை பிடிச்சிருக்கு. அந்த ஆட்டை பிடிச்சதுலேருந்து எனக்கெல்லாம் சரியாக தூக்கமே கிடையாது சார். நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, நம்ம மாட்டை பிடிச்சிருமோ, கண்ணுக்குட்டியை பிடிச்சிருமோ, அந்த மாதிரிக்கு எனக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்குது சார். இதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். எங்களுக்கு லைட் வசதி, தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும் சார். வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினாலும் மீண்டும் சிறுத்தைகள் ஊருக்குள் வருகின்றன. எனவே ஆடு மாடுகளை கொண்ட சிறுத்தை மனிதர்களை தாக்கும் முன்னர் அதனை தடுப்பதற்கு வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சிறுத்தையை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். நெல்லையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுடலிக்குமார். குடியிருப்பு, எரியல் பாறை, அருணாச்சலபுரம் ஆகிய பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக ஊருக்கு வரும் சிறுத்தையானது கன்றுக்குட்டி ஆடு போன்ற விலங்குகளை வந்து சிறுத்தை புலியானது கடித்து கொண்டு விடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நேற்று மாலை, அதாவது இந்த எரியல் பாறை மலைப்பகுதியில் சிறுத்தை கண்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் அதை விரட்டும் பணியில் எடுப்பினர். இன்று காலை முதல் இந்த தொடர் சிறுத்தை தாக்குதல் இந்த சம்பவத்தின் காரணமாக இன்று காலை எரியல் மலை பகுதியின் அந்த மலைப்பகுதிக்கு ஒரு குழுவும் அருணாச்சலபுரம் பகுதியிலிருந்து ஒரு வனத்துறை குழுவும் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நமது தேடுதல் வேட்டையின் போது சரியாக அந்த எரியல் பாறை மலை உச்சியில் வந்தபோது ஒரு சிறுத்தை ஒன்று தாவுவதை கண்ணால் காண முடிந்தது. ஆனால் அது பதிவு செய்ய முடியவில்லை. தற்போது தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிறுத்தை புலியானது ஊருக்குள் வரும் பட்சத்தில் அதை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ். எரியல் பாறை